வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டோவைப். ஸோ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ்ஸ் அவரோட ஃப்ரான்ஸ் டாப் வேரியண்ட்டு அதை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு பேர் தான் பின்னாடி சீட்டில் உட்காந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோட டெல்டா பிளஸ் வேரியண்ட். ஸோ இதில் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக போக முடியுதா? அண்டு அது நமக்கு டர்போ வேரியண்ட்டு. இது நமக்கு 1.2 liter நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா பலனோலையும் இதே இன்ஜின் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை விட இது வண்டி கொஞ்சம் பெருசாக இருக்கும். கிராப் வெயிட்லாம் நமக்கு சேம் தான், பட் வண்டி அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதோட இதில் அந்த 1.2 liter பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசலாம். ஸோ இதான் இந்த டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டோட கீ. நமக்கு கீலெஸ் கிடையாது, கீழே தான் நமக்கு சென்ட்ரலாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய ஆக்சரிஸ் இந்த வெஹிக்கிளில் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே நான் பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க ஃபஸ்ட் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சீட் பெல்ட் போட்டுப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுத்துருக்கு. டிஸ்பிளேல வந்து பாருங்கள், 19.2 சொல்லிட்டு 19 mileage வரைக்கும் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்குது. வண்டி அப்படியே மூவ் பண்ணுவோம் நம்ம. ஸோ இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்வேல்ஸ் மணிகண்டன் அவர்கள் தான். அவங்க ஃபேமிலியில் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் தான் இது. ஸோ இந்த மைலேஜ் உண்மையான்ட்டு அவர்கிட்டே கேட்போம். இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோ ஜி வருது? ஆல்மோஸ்ட் ஹைவேஸில் வந்து ஒரு 80-90 க்ரூஸ் பண்ணோம்னா 22 வரைக்குமே வரும். வண்டிக்குள்ளே 18-19 இல்லை 17 அந்த ரேஞ்சில் வரும். ஹைவேஸில் நார்மலாக ஓட்டினா ஒரு 22 வரைக்குமே வரும் மைலேஜ். ஸோ அவர் சொல்கிறதும் அதே தான் கேட்டிருப்பீங்க. மைலேஜ் 22 வரைக்குமே தாராளமாக கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சிட்டிக்குள்ளே நமக்கு 19, ஹைவேஸ் தான் போனால் 22 வரைக்குமே வருதுன்னு சொல்கிறாரு. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரான்ஸ் டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டில் நமக்கு குறைச்சல் தான் சொல்லணும். ஸோ இந்த வேரியண்ட்டில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் கிடையாது. பட் நார்மல் பொசிஷனில் உட்காந்துருக்கும் போதே நமக்கு போனட்டோட எஜ்ஜு வரைக்கும் நல்லாவே விசிபிள் ஆகுது. ஸ்ட்ரைட் டு எஜ்ஜும் நமக்கு விசிபிள் ஆகுது, லெஃப்ட் அண்ட் ரைட்டும் நல்லாவே விசிபிள் ஆகுது. ஸோ ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது, ரொம்ப லேகாலாம் கிடையாது. இது நிறைய இன்ட்ரோலையும் நான் சொன்ன மாதிரி இதோட கர்வ் போயிட்டு பலனோ இது எல்லாமே சேமாக தான் இருக்குது. நமக்கு ஒரு 10-20 kg தான் முன்ன பின்ன இருக்கும். ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே தான் இருக்குது, அதுலேருந்தும் குறைச்சல் சொல்ல முடியாது. ரியர் சீட்டில் 5 போக முடியுமா அப்படிங்கிறது தான். ஸோ அதை நம்ம பார்த்துருவோம். ஏன்னா டாப் வேரியண்ட் டர்போ ஆட்டோமேட்டிக் கிட்டத்தட்ட 16 lakh வருது. அதில் வந்து பின்னாடி 3 வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு சீட்டு கம்ஃபர்டபுளாக கொடுத்துருந்தாங்க, ஒரு பக்கெட் சீட் மாதிரி. பட் இந்த டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உள்ளே வர்றதுக்கெலாம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்டு சீட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிருக்கு, பெஞ்ச் டைப் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. ஸோ சென்ட்ராகவுமே உட்கார முடியுது. கீழே ஹம்ப்பு போயிருக்கு, பட் சீட்டில் எக்ஸ்ட்ரா குஷன்ஸ் எதுவும் சென்ட்ரலாம் இல்லை, அதனால நம்மளால உட்காரவே முடியுது. ஸோ 5 வந்து இந்த டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டில் அக்கமடேட் ஆகலாம் தாராளமாக. அண்ட் இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியர் ஏசி வென்ஸும் வராது. அண்ட் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஹெட்ரூம் இந்த ஃப்ரான்ஸு சரி பலனும் சரி இதெல்லாமே வந்து நம்ம கூப்பே ஸ்டைல் மாதிரி பின்னாடி கொஞ்சம் இறங்கி போயிருக்கும். அதனால் ஹெட்ரூமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஸ்டன்ட்டாக தான் இருக்குது. பார்க்கலாம் நீங்களே நேராக எவ்வளோ கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இறங்கும் போதுலாம் தான் நம்ம கொஞ்சம் பார்த்து இறங்குற மாதிரி இருக்கும். குனிஞ்சு தான் இதில் வரணும் நம்ம. அதேபடி இந்த வேரியண்ட்லேயே நமக்கு ஷார்ஃபின் ஆண்ட்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் டிஃபாகர்ஸ் இதெல்லாமே வந்துடுது. மற்றபடி இந்த டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டில் உள்ள ஃபீச்சர்ஸ், டெல்டாவிலேருந்து டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. மேஜராக இருக்கக்கூடியது ரெண்டு விஷயம், ஒன்று ஹெட்லைட்டு அண்டு அலாய் வீல்ஸ். வீல்ஸ் வந்து நமக்கு அலாய் வீல்ஸ் தான் வந்துடும். ஹெட்லைட் வந்து எல்இடி ஹெட்லைட்ஸ் இல்லை கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட்லைட்ஸ் எந்தளவுக்கு விசிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் யூசர்கிட்டருந்து வந்த ஃபீட்பேக் தான் விசிபிலிட்டி கம்மியாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ்ஸ் அவருமே ஹெட்லைட் வந்து விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லியிருந்தார். இந்த வெஹிக்கிள்லையும் அப்படி தான் இருக்குது நமக்கு. ஸோ இப்போ நம்ம போகிற ரோடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு கொஞ்சம் ரஃப் சர்ஃபேஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து டயர் நாய்ஸ் வந்து நமக்கு உள்ளே நல்லாவே ஃபீல் ஆகுது, பட் இன்ஜின் நல்லா ரிஃபைன்மெண்ட்டாகவே இருக்குது. புஷ் எடுத்து காமிக்கிற எந்தளவுக்கு ஸ்பீட் போதுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம். ஸ்பீடில் குறைச்சல்லாம் எதுவுமே இல்லைங்க, நல்லா தாங்க இருக்குது பிக்கப்லாம். ஸோ அதான் நார்மலாகவே இந்த மாருதியோட 1.2 liter நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாக தான் இருக்கும். அது இந்த வெஹிக்கிளுக்கு எப்படி இருக்குங்கிறது தான், இதுலேயும் நல்லாவே தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் ரியர் கேமரா இதில் வராது நமக்கு. ஸோ இதுக்கு அடுத்த வேரியண்ட்டான செட்டா வேரியண்ட்டில் ரியர் கேமரா நமக்கு கொடுத்துருப்பாங்க. அண்டு டாப் வேரியண்ட்டான ஆல்ஃபா வேரியண்ட்டில் 360 degree கேமராவும் நமக்கு வரும். மாருதி இன்னுமே அதை வந்து ஒரு பெரிய ஃபீச்சர்ஸாக ப்ரீமியம் ஃபீச்சர்ஸாகவே வச்சுருக்காங்க அந்த ரிவர்ஸ் கேமராங்கிறத. நீங்கள் ஆக்சரிஸ் ஆனால் இதில் ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு ஷோரூம்லேருந்தே கொடுப்பாங்க ஃபிட் பண்ணி. பட் இந்த வேரியண்ட்டில் ரிவர்ஸ் கேமரா கிடையாது.
ஸோ ஓட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளச்செல்லாம் நல்லா ஸ்மூத்தாகவே தான் இருந்துச்சு. ஏசி கூலிங்குமே நல்லா தாங்க இருக்குது. ஸோ அதெல்லாம் எந்த வகையுமே குறைச்சல் சொல்ல முடியாது. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 196 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சிட்டிக்குள்ளே இருக்க ஸ்பீட் பிரேக்கர் எல்லாமே ஹேண்டில் பண்ணுற வகையில் நல்லாவே தான் இருக்குது. அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஆக்சரீஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே நமக்கு இந்த ஓரியமில் வந்திருக்கக்கூடிய கார்னிஷ், ஸோ இது பார்க்கும்போது கார்பன் ஃபைபர் டிப்பிங் மாதிரி இருந்துச்சு, பட் இதுவுமே ஆக்சரீஸ் தான். மேலே அப்படியே ஒரு பேனல் மாத்திர மாதிரி தான். அண்ட் இங்கே சைடில் வரக்கூடிய இந்த சைட் ஸ்கிட் பிளேட்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் இதோட வரது எல்லாமே ஆக்சரீஸாக தான் நமக்கு வந்திருக்கு. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி டெல்டா வேரியண்ட்டுக்கும் டெல்டா ப்ளஸுக்கும் உள்ள மாறுதல் அப்படின்னு பார்க்கும்போது அலாய் வீல்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய ஹெட்லைட்ஸ் வந்து எல்இடியில் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி பொறுத்த வரைக்கும் நமக்கு இதெல்லாமே ஆக்சரீஸாக தான் போட்டிருக்காங்க. இது இந்த கார்னிஷ் இதெல்லாமே நமக்கு ஆக்சரீஸ் தான். மற்றபடி இந்த டெயில் லைட் பிளாக் ஃபினிஷ் எல்லாமே நமக்கு இதிலே வரக்கூடியதான், வேரியன்ட்லேயே வரக்கூடியதான். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னுமே அட்ராக்டிவாக ஸ்போர்ட்டியாக இருக்குது. ஸோ பலேனோலேருந்து இந்த ஃப்ரான்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னுமே மோஸ்ட் ஸ்போர்ட்டியான ஒரு வெஹிக்கிள், ஒரு எஸ்யூவி மாதிரி இதை காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அண்ட் டெயில்கேட் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வராது, இதில் தான் வரும், ஃப்ரான்ஸில் கீழே கொடுத்துருப்பாங்க. பார்சல் ட்ரே ஆப்ஷனும் இதில் வந்துருது. அண்ட் பூத் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா நல்ல அடிக்குவேட்டான ஒரு பூத் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹூக் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க, லைட் அந்த மாதிரி இது கிடையாது. ஸோ டாப் வேரியண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல லைட் கொடுத்துருப்பாங்க நமக்கு. மற்றபடி வீல்ஸுமே எல்லா வேரியண்ட்லேயுமே காமனாக தான் வருது. 16-inch வீல்ஸில் 195/60 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லா வேரியண்ட்லேயுமே காமனாக தான் இருக்குது. ஸோ ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டோட ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10.5 lakhs அந்த ரேஞ்ச் வருது. ஸோ இதுக்கு இது வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட சிப்ளிங்ஸ்லாம் இன்னொரு பலனும் அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 9 lakhs பட்ஜெட் அந்த ரேஞ்சில் கிடைக்கிது. அதை விட இது 1 lakh ரூபா கூட வருது நமக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அது வந்து இந்த டிசைனுக்காக தான். ஸோ உங்களுக்கு நார்மலாக ஒரு பலனோ அந்த ஒரு டிசைனே போகிறவங்க அதை விட எனக்கு கொஞ்சம் வண்டி பெருசாக வேணும், அது மட்டும் இல்லாமல் என் ஃபேமிலியில் நிறைய பேர் பலனை வச்சுருக்காங்க, நான் ஸோ நான் அதை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெஹிக்கிள் போகிறேன். ஸோ இந்த மாதிரி தாட்ஸாக இருக்கவங்க ஒரு 1 lakh அதிகம் பார்க்காம போனாங்கன்னா இந்த வெஹிக்கிள் போகலாம். அண்ட் 10 lakh ரூபாய்க்கு இந்த வெஹிக்கிள் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீச்சர்ஸ் வைஸ் இன்னும் சில இது கூட கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. ரிவர்ஸ் கேமராவும் இந்த வேரியண்ட்லேயே கொண்டு வந்துருக்கலாம், ஏசி வென்ஸ் இயரில், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொண்டு வந்துருக்கலாம் இதுலேயே. ஏன்னா பலனோட டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்ல இருக்க ஃபீச்சரும் இதில் இருக்கிறதும் ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது வெறும் டிசைன்காக மட்டுமே 1 lakh ரூபா கூட கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வைஸும் ஏதாச்சும் சில விஷயங்கள் கூட கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருந்திருக்கும் இந்த ஃப்ரான்ஸுக்கு. ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.